இந்த ஜனவரி பொங்கல் ரிலீஸ்ல வந்து துணிவு வாரிசு ரெண்டு இம்பார்ட்டன்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. துணிவு வந்து அஜித்தோட படம், அது கரெக்டா January 11th. விஜயோட படம் வாரிசு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ துணிவு அஜித் அவங்களுடைய ஹாரஸ்கோப், மெயினாக அஜித்தோட ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்தோம். கரெக்டாக அவருக்கு சனி வந்து ரிஷபத்தில் இருக்குது. சனிலேருந்து கரெக்டாக 9th வீட்டு பெயர்ச்சி. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 9th வீட்டு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான பெயர்ச்சி. இதில் அவர் எது பண்ணாலும் எல்லாமே தழைத்து மிளிர்த்து நிற்கும். அதே மாதிரி அவர் யாரோட சேர்ந்தாலும் அவருனால அந்த அஜித்னால வரவங்களுக்கு யாருக்குமே லாபம் கிட்டக்கூடியதாக தான் இருக்கும். அதே மாதிரி அவர் நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணுற டைப் ஆஃப் பர்சனே இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய சனி ரிஷபத்தில் இருக்குது, அதனுடைய லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக மீனத்தில் இருக்குது. ஸோ அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய ஆப்டிடியூட், அவருடைய மக்கள்கிட்ட வந்து எப்படி பழகிறாரு, எல்லாமே கொஞ்சம் வந்து உச்சமாக தான் இருக்கும். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா, அந்த சனிலேருந்து சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவரோட லைஃப்பில் அந்த பொலிட்டிக் ஃபிலிம் கரியர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிருக்கும். எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல், எந்த கலாட்டா இல்லாமல் ஈஸியாக போயிருக்கும். ப்ளஸ் சனி பெயர்ச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து 9th-10th போகுது அப்படிங்கும் போது, இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ட்ரான்சிட். அப்படி வரும்போது அஜித்தோட துணிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இப்போ விஜயோட ஹாரஸ்கோப்பை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஜயோட ஹாரஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட சனி மிதுனத்தில் இருக்கு. நான் லாஸ்ட் 1 இயராக நிறைய பேருக்கு ஹாரஸ்கோப் பார்க்கும்போது சனி மிதுனத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு 8th வீட்டு சனி பெயர்ச்சி. அந்த 8th வீட்டு சனி பெயர்ச்சி யூஷுவலாகவே எல்லாருக்குமே எல்லா விதமான கஷ்டங்கள் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா, 2022 தான் அவர் பீஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணார். அவர் 13th ரிலீஸ் பண்ணார், மறுநாள் கரெக்டாக KGF 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட படம் ஃபுல் வாஷ் அவுட், கம்ப்ளீட் லாஸ். கிட்டத்தட்ட 158 கோடி செலவு பண்ணி எடுத்த படம் கம்ப்ளீட் ஃப்ளாப். அண்ட் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லலாம், KGF 2னால தான் சொல்லலாம், மக்கள் ஆல் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். அஸ் அ அஸ்ட்ராலஜர் நான் சனி பகவானை முதன்மை இடம் தான் கொடுப்பேன். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாம் மனிதர்கள், ஒரு கிரகச்சாரத்தோட ஆளுமை கீழே தான் இருக்கும், அதை நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். அதனால தான் எல்லாருமே சொல்வாங்க, விபரீத காலே விநாச புத்தின்னு. அதே தான் இவருக்கும் வந்திருக்கு. விபரீத காலம் தப்பான டைமில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த சனி அவருடைய 8th வீடாகிய மகரத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் அது ஃபெயிலியராக தான் போகுது. கரெக்டாக அதுவும் எப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சனி பெயர்ச்சி அந்த பக்கம் போயிருந்ததுன்னா இன்னும் அவர் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். அவருக்கு என்னமோ அன்கான்ஷியஸாக தெரிஞ்ச மாதிரி அவர் நிறைய கான்ட்ரவர்சியாக கிளப்பி விடுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் டு பிக் பீப்புள்ஸ் மைண்ட், அந்த ரிமெம்பரன்ஸ் ஃபேக்டராக எடுத்துகிட்டு வரத்துக்கு பண்ணுறார். பட் வாரிசுங்கிறது அவருடைய நெகட்டிவ் சாட்டன் டைமில் ரிலீஸ் பண்ணுறாரு, அதனால அது பெரிய க்வெஸ்டின் மார்க்காக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு கடந்த 2-3 வருடங்களாகவே அவருடைய கரியர், சினிமேட்டிக் கரியர் வந்து ரொம்ப தேய்மான நிலையில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் டிப்ரிஷியேட்டிங், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்சிட்டோட வர இந்த வாரிசு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. துணிவு வாரிசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, துணிவு என்றைக்குமே துணிந்து நிற்கும், வாரிசு மெதுவாக தான் நடக்கும். ஸோ எல்லா ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ணலாம், பட் அல்டிமேட்லி இந்த கிரகச்சாரங்கள் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொன்றும் நான் ஹாரஸ்கோப்பில், விஜய் ஹாரஸ்கோப்பில் பார்த்தது என்னென்னா, கேது சுக்கரன் இருக்கிறது. கேது சுக்கரன் இருந்தாலே அந்த பவர் ஆஃப் த சுக்கரன் இஸ் டிமினிஷ்ட். சிகியோடு எவர் சேரினும் தேவர். அப்படி இருக்கும்போது அந்த பிளெமிஷ் இந்த கரியர் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி அதே அளவுக்கு ஃபாலோ அவங்களுக்கு இருக்கும்.
வேற அஜித்தோட ஹாரோஸ்கோப்பில் சுக்ரன் உச்சமாக இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனர்ஜி வைஸ் அப்படி தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ எனி டே துணிவு இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங். வாரிசு இந்த வாட்டி நிஜமாகவே சேலஞ்சிங்காக இருக்க போது. இவங்க எல்லாருமே ஹைப் பண்ணலாம், பணம் எடுத்துகிட்டு சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட், பட் ரியலாக பணம் எடுக்குமா, ரியலாக ரன் பண்ணுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஸோ அஜித்தோட துணிவு என்றைக்குமே முதன்மையாக நிற்கும்.